முயல் தூங்கும் நிலை அவர்களின் ஆளுமை ஆரோக்கியம் மற்றும் அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்றதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோல நம்ம ரேபிட்ஸ்ல மோஸ்ட் காமன்னா தூங்குற பொசிஷனா பத்தி மட்டும் இல்லாமல் முயல்ல எதுக்காக இப்படி பலவிதமான ஸ்லீப்பிங் பொசிஷன்ல தூங்குது அப்படின்றதா சயின்டிஃபிக் ரீசனோட பார்க்கலாம் நம்பர் ஒன் ரொட்டி நிலையில் தூங்குவது ஒரு ரொட்டி நிலை என்பது உங்கள் முயல் தனது கால்களை தனக்கு கீழே இழுத்துக் கொள்வது பொதுவாக ரிலாக்ஸ்ட் இயர்ஸ் மற்றும் சாய்ந்த தலையுடன் அவர்கள் தங்கள் உடலை ஒரு ரொட்டி போன்ற இறுக்கமான சிறிய உருண்டையாக சுருக்கிக் கொள்வார்கள் பல முயல்கள் ஒரு ரொட்டி நிலையில் தூங்க விரும்புகின்றன ஏனெனில் அவை எந்த ஒரு ஆபத்துக்கும் எதிராக பாதுகாப்பாக உணர்கின்றன ஒரு அச்சுறுத்தல் விரைவில் தோன்றினால் அவர்கள் உடனடியாக தங்கள் பின்னங்கால்களை நகர்த்தலாம் இந்த ஓய்வெடுக்கும் நிலை உங்கள் முயல் உடல் வெப்பத்தை தக்க வைக்க முயற்சிக்கிறது என்பதை குறிக்கலாம் ஏனெனில் அது வெப்பத்திலிருந்து வெளியேறுவதற்கு குறைந்த பரப்பளவை கொடுக்கிறது பெரும்பாலும் இந்த நிலையில் தூங்கும் போது முயல்கள் கண்களை திறந்து வைத்திருக்கும் இது எங்கள் பட்டியலில் உள்ள அடுத்த தூக்க நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது நம்பர் டூ திறந்த கண்களுடன் தூங்குவது முயல்கள் அவர்கள் தங்கள் சுற்றுப்புறத்துடன் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் உணர்ந்தால் மட்டுமே வேட்டையாடும் விலங்குகளாக முயல்கள் தூங்கும் போது கூட வேட்டையாடுபவர்களை தேடுகின்றன கண்களை திறந்து தூங்குவதன் மூலம் ஒரு முயல் தூங்கும் போது ஆபத்தை கண்டறிய முடியும் ஆச்சரியப்படும் விதமாக முயல்கள் தங்கள் காதுகளை நிமிர்ந்து தூங்க முடியும் இது கொஞ்சம் குறைவான பொதுவானது உங்கள் முயல் தூங்குகிறதா இல்லையா என்பதை சொல்ல அவர்களின் மூக்கை பாருங்கள் வேகமாக இழுக்கும் மூக்கு விடித்திருக்கும் மற்றும் விழிப்புடன் இருக்கும் முயலின் தெளிவான அறிகுறியாகும் மேலும் நினைவில் கொள்ளுங்கள் டீப் தூக்கத்தின் போது முயல்கள் கனவு காண்கின்றன மேலும் அவை தங்கள் கனவில் என்ன நடந்தாலும் பதிலளிப்பதற்காக கால்களை இழுக்கின்றன உங்கள் முயலாழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நம்பர் நிலையில் இறந்த தூங்குவது ஒருபுறம் கை கால்களை நீட்டி உறங்குவது என்பது உங்கள் முயல் முழு திருப்தியுடனும் பாதுகாப்பாகவும் உணர்கிறது உங்கள் முயல் முழு தளர்வு பயன்முறையில் உள்ளது மற்றும் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தை உணரவில்லை பக்கவாட்டில் தூங்குவது முயலுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலைகளில் ஒன்றாகும் ஏனெனில் ஆபத்து அல்லது வேட்டையாடுபவர்கள் தாக்கினால் அது எழுவதற்கு அதிக நேரம் எடுக்கும் எனவே உங்கள் முயல் உங்களுக்கு அடுத்தபடியாக தூங்கினால் அவர்கள் உங்களை முழுமையாக நம்புகிறார்கள் மற்றும் உங்களுடன் வசதியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நிலை உங்கள் முயல் சூடாக இருப்பதையும் குளிர்ந்த தரையில் அதன் மையத்தை வைத்து குளிர்விக்க முயற்சிப்பதையும் குறிக்கலாம் நம்பர் பறக்கும் நிலையில் தூங்குவது இந்த நிலையில் ஒரு முயல் வயிற்றில் படுத்துக்கொண்டு முதுகின் கால்களையும் வாளையும் பின்னால் நீட்டிக்கொண்டது இந்த நிலையில் உங்கள் முயலை காணும் போது உங்கள் நினைவுக்கு வருவது ஒரு வானத்தில் பறக்கும் சூப்பர் மேன் உருவம் மிகவும் அருமை இது உங்கள் முயல் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் வைக்கும் மற்றொரு நிலை இதற்கு காரணம் அவர்களின் முதுகால் நீண்டு விரிந்திருப்பதால் அவர்கள் எழுந்து ஓடுவதற்கு அதிக நேரம் எடுக்கும் அவர்கள் உங்களுக்கு அருகில் விரிந்திருந்தால் உங்கள் முயல் உங்களை நம்புகிறது மற்றும் உங்களுடன் பாதுகாப்பாக உணர்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் பெரும்பாலும் முயல்கள் மிகவும் வசதியாக இருக்கும்போது இந்த நிலையில் ஓய்வெடுக்கின்றன வெப்பமான கோடை நாட்களில் குளிர்ச்சியடைய இந்த நிலையை அவர்கள் பின்பற்றலாம் நம்பர் ஸ்பிங்ஸ் இந்த நிலையில் முயலின் தசைகள் பதட்டமாகவும் சுருக்கமாகவும் இருக்கும் இது உண்மையில் ஆழ்ந்த தூக்கத்தில் விழுவதை தடுக்கிறது எனவே மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு வசதியாக இருக்க விரும்பும் முயல் இது ஒரு ஓய்வு நிலை உங்கள் முயல் சோர்வாக இருக்கலாம் மற்றும் ஓய்வு எடுக்க முயற்சிக்கிறது ஆனால் தேவைப்பட்டால் அவர் புறப்படவும் தயாராக இருக்கிறார் கணிசமான அளவு ஆற்றல் இருக்கும் போது முயல்கள் பெரும்பாலும் இந்த நிலைக்கு வந்து விடுகின்றன மேலும் அவை தூங்குவதை உணரவில்லை அவர்கள் எளிதாக எழுந்து புறப்படக்கூடிய ஒரு ஓய்வு நிலையில் விரும்புகிறார்கள் எனவே உங்கள் செல்ல பிராணி தூங்கும் போது மட்டுமே இந்த நிலையில் இருப்பதை நீங்கள் காண முடியும் இரவில் அவர்கள் இப்படி தூங்குவதை உங்களால் பார்க்க முடியாது உங்கள் முயல் நிதானமாகவும் இருக்கிறது என்று அர்த்தம் தரை குளிர்ச்சியாக இருந்தால் ஆண்டின் வெப்பமான மாதங்களில் குளிர்ச்சி அடைய உங்கள் முயல் இந்த தூக்க நிலையை பயன்படுத்தலாம் நம்பர் ஏழு பின்புறம் உரசும்படி தூங்குவது உங்கள் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முயல்கள் இருந்தால் அவை பின்னோக்கி தூங்குவதை நீங்கள் கவனிக்கலாம் காட்டு முயல்கள் வனாந்தரத்தில் பாதுகாப்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் ஒன்றாக கூடி நிற்கும் அது அவர்களுக்கு பாதுகாப்பாக உணர வைக்கிறது முயல்கள் தங்கள் மனித நண்பர்களிடத்திலும் இதைச் செய்யலாம் பின்னோக்கி உறங்குவது உங்கள் முயல் உங்களுடன் பிணைக்க ஒரு வழியாகும் உங்கள் முயல் உங்கள் மேல் படுத்துக்கொண்டாலோ அல்லது உங்கள் அருகில் தூங்கினாலோ நீங்கள் அவர்களை செல்லமாக வளர்க்கும்போது அவர்கள் உங்களிடம் கூடுதல் அன்பை காட்டுகிறார்கள் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வது அவர்களின் வழி ஆனால் உங்கள் முயல் உங்களுடன் பதுங்கிக் கொள்ளவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் முயல்கள் வேட்டையாடும் விலங்குகள் மற்றும் மிகவும் சலிப்பானவை பெரும்பாலான முயல்கள் தங்கள் மனிதனை நம்புவதற்கு சிறிது நேரமாகும் உங்கள் முயல் நாங்கள் விவரித்தவற்றிலிருந்து வேறுபட்ட முறையில் தூங்குகிறதா கீழே ஒரு கருத்தை இடுங்கள் எங்களுக்கு ஒரு டம்ஸ் அப் கொடுங்கள் இன்னும் இந்த மாதிரி பெட்ஸ் அண்ட் அப்டேட் நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல நீங்க சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்னா நாம செனாலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க நம்பர் எயிட் நான் உங்கள வேறு ஒரு வீடியோவில் பார்க்கிறேன்